ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் என்ன இந்த வீடியோவில் நம்ம நண்பர்கள் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நண்பர்கள் நிறைய பேர் வந்து ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, உங்களோட ஃபார்மில் வந்து கோழி பேன் தொல்லை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதை வந்து எப்படி சமாளிக்கிறது, அதிலேருந்து கோழிகளை வந்து எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறது தான். ஸோ கோழி பேன் தொலையிலேருந்து கோழிகளை நம்ம எப்படி காப்பாற்றுறது, அந்த பேன் தொலை நம்ம ஃபார்ம்லேயே இல்லாமல் எப்படி தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்களால் போகலாம். ஃபர்ஸ்ட் நாம் எப்படி இந்த கோழி பேன் வந்து நம்ம ஃபார்முக்கு வருது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஒரே ஒரு சிம்பிள் ரீசன் தான், என்னென்னா நாம் வந்து கொட்டகையை வந்து அன்கிளீனாக வச்சுருக்கிறது மட்டும்தான். அதை பார்த்திங்கன்னா, நாம் கொட்டகையை எவ்வளவுக்கு எவ்வளவு க்ளீனாக வச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது. அதாவது கொட்டகை வந்து நாம் ஒரு மினிமம் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையாவது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அதாவது ஆள் குளத்தை வந்து நாம் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஆள் குளம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நாம் ஆள் குளத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு 6 to 10 மந்த்ஸ்க்குள்ளால் அந்த மாதிரி ஆள் குளம் வந்து ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம அந்த ஆள் குளத்தில் எவ்வளோ கோழிகளை வச்சுருக்கிறோமோ அதை பொறுத்து அதோட அந்த நாட்கள் வந்து வேறுபடும். ஸோ வந்து ஆள் குளம் வந்து அந்த மாதிரி நாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இந்த கொட்டகையை சுத்தம் பண்ணுறது வந்து நாம் கண்டிப்பாக மினிமம் ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒன்ஸாவது க்ளீன் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நாம் க்ளீன் பண்ணோன்னா அது ரொம்பவே நல்லதாக இருக்கும். நமக்கும் நம்ம கொட்டகைக்கும் நம்ம கோழிகளுக்கும் அது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேன் தொல்லை வந்து எந்த முறையில் நாம் வளர்க்குற கோழிகளுக்கு அதிகமாக வரும்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஓப்பனில் விட்டு வளர்க்குற கோழிங்களுக்கு தான் இந்த பேன் தொல்லை வந்து அதிகமாக இருக்கும். எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஓப்பனில் மேய்ச்சலில் வளர்க்கும்போது எப்படியும் பக்கத்து வீட்டு கோழிங்களுக்கு கூட எல்லாம் இது இங்கே சேர்கிறதுக்கு வந்து ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்க அவங்களோட கொட்டகையை வந்து எவ்வளோ நீட்டாக வச்சுருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்க முடியாது, அவங்ககிட்ட நம்ம சொல்லவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா, அந்த கோழிங்கள்கிட்ட இருந்து நம்ம கோழிங்களுக்கு வந்து பரவுறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் இருக்குது. இதில் முக்கியமான டிஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோழிங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நம்ம கோழிங்களுக்கும் அந்த நோய்களெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு வந்து இருக்குது. இனிமே நாம் இந்த பேன்களால் வந்து நம்ம கோழிகளுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேன்கள் எல்லாமே ஒட்டுனீங்க தான், அதாவது நம்ம கோழிங்க சாப்பிட்றதுலேருந்து இருக்கிற சத்தை வந்து இந்த ஒட்டுனிங்க வந்து உறிஞ்சி சாப்பிட்டு தான் வாழுங்க. ஸோ நம்ம கோழிகளுக்கு வந்து ப்ராப்பரான அளவு சத்து வந்து எதுவுமே கிடைக்காது. ஸோ வந்து அதுங்களுக்கு கண்டிப்பாகவே இந்த ஊட்டச்சத்து குறைவெல்லாம் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் நமக்கு கோழிகளோட முட்டையிடும் பண்பு வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் கோழிகளோட ஃபெதர்ஸோட கலர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதோட ஃபெதர்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. கூடவே கோழிகளை வந்து இதுங்க கடிச்சிட்டே இருக்கும்போது அதுங்களுக்கு வந்து எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரெஷரோடவே இருக்கும். ஸோ நம்ம கோழிங்கள் எதுவும் ரொம்ப ஹாப்பியாகலாம் இருக்காது. ஸோ இந்த ப்ராப்ளத்துலேருந்து நாம் கோழிங்களை வந்து கண்டிப்பாக காப்பாற்றி தான் ஆகணும். சரி, ஒரு சின்ன பேன் தானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாம் கோழிகளை சும்மா எல்லாம் விட்டுட முடியாது. கண்டிப்பாகவே இந்த ப்ராப்ளத்துலேருந்து நாம் கோழிங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து கொடுத்து தான் ஆகணும். இனிமேல் நாம் கோழிகளை இந்த ப்ராப்ளத்திலிருந்து எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் நம்ம கோழிகளை வந்து பக்கத்து வீட்டு கோழிகள் கூட சேர விடாமல் தடுக்கிறது தான். அதுக்கு நாம் நம்ம லேண்டை சுற்றி ஏதாவது வேலி மாதிரி அமைச்சிட்டாலே போதும், நாம் தான் அதை பண்ணணும். எப்படியும் பக்கத்து வீட்டுக்காரங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க கோழிக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் லாஸ் என்னவோ நமக்கு தான். ஸோ நம்ம கோழிகளை நாம் பாதுகாக்கணும்னா கண்டிப்பாக நாம் தான் வந்து அந்த வேலியை வந்து போட்டு நம்ம கோழிகளை வந்து பாதுகாத்தாகணும். அதுக்கப்புறம் ரெண்டாவது சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் நம்மளோட கொட்டகையை வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணி அதை வந்து க்ளீன் பண்ணி சுத்தமாக வைக்கிறது தான். அப்படி வச்சு விட்டோன்னா நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமுமே இருக்காது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த பேன் தொல்லை மட்டும் கிடையாது, கூடவே நிறைய ப்ராப்ளம் வந்து இல்லாமல் இருக்கும். அதாவது சில நோய் கிருமிகள் கூட சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு நிறைய நோய்கள் இருந்து கூட நம்ம கோழிகளை வந்து நாம் பாதுகாக்கலாம். அடுத்த சொல்யூஷன் என்னென்னா, நாம் புதிய கோழிகளை வந்து நம்ம ஃபார்முக்கு வந்து வாங்கிட்டு வரும்போது அந்த கோழிகளை முடிஞ்ச அளவுக்கு வேறு ஏதாவது ஒரு ஷெட்டில் வச்சு ஒரு 2 வாரம் வரைக்கும் அதை நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு அந்த கோழிங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் நம்ம ஃபார்முக்கு கொண்டு வந்து விட்டோம்னா அதனால் நம்ம கோழிகளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. மேபி ஒருவேளை வந்து
அந்த கோழிகளுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதுங்கள்கிட்ட இருக்கிற இந்த கோழி பேன்கள் வந்து நம்ம கோழிகளை வந்து கடிக்கும்போது அதுங்களுக்கு இருக்கிற டிசீஸ் வந்து நம்ம கோழிகளுக்கு வந்து பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம் இந்த மாதிரி பண்ணுறதால அந்த பிரச்சனையை வந்து நாம் தடுக்கலாம். முக்கியமாக இந்த கோழி பேன்கள் பார்த்திங்கன்னா நாம் அடை வச்சிருக்கிற கோழிங்களை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அஃபெக்ட் பண்ணும். எப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கோழிகள் வந்து நகராமல் ஒரே ஸ்பாட்டில் வந்து ரொம்ப அதிக நேரம் வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த கோழி பேன்கள் வந்து அந்த மாதிரி கோழிகளை வந்து ஈஸியாகவே அஃபெக்ட் பண்ணிடும். அந்த மாதிரியான கோழிகளுக்கு நாம் எப்படி இந்த கோழி பேன்களை வந்து நீக்கலான்னு பார்த்திங்கன்னா கிளீனர் அப்படின்ட்டு ஒரு மருந்து வந்து எல்லா வெட்டினரி மெடிக்கல் ஷாப்லேயுமே கிடைக்கும். அந்த மருந்தை வந்து நாம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நாம் அந்த கோழியை வந்து அந்த தண்ணியில் நல்லா குளிப்பாட்டினோனாலே போதும், கோழிங்களுக்கு வந்து கோழி பேன் பிரச்சனை வந்து போயிடும். அப்படி நாம் கோழிகளை இந்த தண்ணீரில் வந்து குளிப்பாட்டும் போது அந்த தண்ணீர் வந்து கோழியோட கண் அப்புறம் மூக்குக்குள்ளால் மட்டும் போகாமல் பார்த்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமானதாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.